வெளியே போங்கடா குடிகாரப்பா இல்லப்பா பொம்பளை போலீஸ்காரி மாதிரி ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காரு கோம்பக்காடு போயிருந்த அவ பொண்ணை பத்த தகப்பு கிட்ட போய் குமரேச ஒரு குடிகாரன் தம்மடிப்பான் ஊர் சுத்துவான் ரவுடி பொறிக்கு அப்படின்னு போட்டு உண்மை பூரா சொல்லிட்டாங்க. குமரேசா இதுக்கு மேல அவங்கமான நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்க உனக்கு கன்ஃபார்மா மேரேஜ் ஆகாது. அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்கிற பயமும் போயிரும் மரியாதை இல்லாம போயிடும். அப்புறம் வேற வழியே இல்லாம நான் போலீஸ்ல போய் சேர வேண்டியிருக்கு இல்ல கட்சி கட்சியில போய் சேர வேண்டியிருக்கு. என்னன்னு நான் சொல்றது ரூட்டே நீ தான்டா அண்ணன் கட்சியில வச்சுட்டு அடுத்து சாம்பல் அள்ளி திங்கணும் போல தோணுமே. ஆமாடா கர்ப்பிணிக்கு வர்ற சிம்டம் எல்லாம் சொல்றியப்பா.
இன்னும் விட்டா ஏழு மாசத்துல வளகாப்பே நடத்த சொல்ல போட்டிருக்க. ஓகே ஓகே கை காட்டுங்க. ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியா போயிடும். மதுரை அபராடா ரஞ்சனி செய்த என்னடா பாத்தியா இப்போ ஹெட் ஓபன் இப்ப போடுற எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டியா சண்டை முன்ன பண்ண சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா அத நம்பி ஏமாந்துடப்படாது தெரியுதா வர்த்தா என்னடா பாடா இங்க இப்ப என்ன பண்ணுவ போடா குமரசி அவகாசம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு வெள்ளி அடிச்சு கூட புலத்துக்கிறேன் ஏதோ தாடிக்காரன் முன்னாடி சுமாரா இருக்காளன்னு சொல்லி அப்பப்ப கடை பக்கம் போனோம்னா அடிச்சு பெண்டை கட்டி நம்ம சூப்பர் எடுத்து வாங்கி போட்டுருக்கு அப்பா என்ன அடி வானே ஓம்பருமே பத்தி தான் பேசிட்டே வந்தேன் என்ன நீ அவங்களோட சந்தியா முன்னாடி சுமார வாடா இருக்க சும்மா காட்சி நானு சொன்னேன் அந்த கவலையில தான் காலம் பூரா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை ஏதோ அடிக்கடி தேவைப்படுத்துறீங்க சரி விடு அதான் குழந்தையாட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்புறம் என்ன தெரிஞ்சு வச்சா உனக்கு தெரியும் அப்படியும் குழந்தையாட்ட என் பெருமையை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்க ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் என்ன சொன்ன அவன் ஒரு ஏழு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான் அதனால ஏஜ் வந்துருச்சுன்னு சொன்னேன் நிறைய வச்சிருக்க சொல்லட்டுமா நீ கார் கேட்டோட பெல் அடிக்கிற பத்தியா ஹலோ யார் பேசுறது பிரபா வந்து சாப்பா ஓனருங்களா கடை எப்ப சார் திறப்பீங்க இப்பதான் சார் கடை அடிச்சு வரோம் சாரி நோ 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 ப்ராப்ளம் சாரி ஃபாதர் டிசப்பாயிண்ட் இட்ஸ் ஆல் ரைட் தேங்க் யூ ஹலோ பிரபா வந்து சாப்பா ஓனருங்களா கடை எப்ப சார் திறப்பீங்க வேற வேலையா காலையில பத்து மணிக்கு தான் கடை திறப்பேன் வேற போன பத்து மணிக்கு தான் திறப்பையா அப்ப நான் எப்ப வெளியே போறது நீ எப்ப வெளியே போறதா நான் கடையை திறக்கிறதுக்கு நீ வெளியே போறதுக்கு என்னைய சம்பந்தம் உன் கடைக்குல இருக்க மூதேவி என் கடைக்குள்ள இருக்கியா பின்ன என்ன நேற்று ராத்திரி ஒன்பது மணிக்கு கூட்டத்தோட கூட்டமா திருட வந்த நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டிய நான் நாலு இடத்துக்கு போவேனா வெட்டி போயலா இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல கதவை ஓட்டை போட்டு வெளியே போயிருவேன் என்ன நாளை பண்ண வந்து போனங்கிற கண்டு விட்டு வச்சிருக்கியா வந்து போவியா சரி அதற்கிட்ட கல்லாவோட எவ்வளவு வச்சிருந்தா 48,75 ரூபாய் சரியா இருக்கடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் களவாடி போயில இருடா போலீஸ் கூட வர நான் எது நான் கலாணி போயா நீ ரொம்ப யோக்கியம் ஏண்டா விடிய விடிய நாலு புள்ள அடிச்சிருக்கேன் ஜானி மாதிரி சப்புல் கிடக்கு வெறும் டூப்ளிகேட் சிறக்க போட்டு ஊற ஏமாத்திட்டு என்ன கலாணி போய்கிறியா இந்த பார் போலீஸ் கிளீசின் போன காலையில கடை இருக்காது வெறும் தரதான் இருக்கும் ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ் அப்புறம் வெறும் ஜாம்பழத்து நெத்தியில போயிட்டு மணி ஆட்டிட்டு போக வேண்டியதான் ஏதாவது நேரில் வா பேசி தித்துக்கிடுவோம்
அதான் நல்ல பிள்ளை கிழக்கு. என்னடா ஐயா, அந்த கடையை வித்தா நான் போலப்பு நடத்திட்டு இருக்கேன் ஐயா. அந்த கடையை ஒண்ணு பண்ணிடாது ஐயா. ஏன் அழுகுற, ஏன் அழுகுற? நான் என்னமோ உன் கடையில மட்டும் திருடுற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அழுகுன பாட்டு வச்சு அழுகுன பாடுறான். கிணத்த சரி, இப்ப எப்படி இருக்கு முகர? நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஜ்கேல். படக்கு நீ கடத்தாது எடுத்து குரங்கு மாதிரி மாக்கு தம்பி ஓடியா பாப்பா. ஒரு 45,000 தேர்ச்சி ஒரு 7 அந்த போக சந்தேகமே இல்ல. நான் டிவியில பார்த்த அதே பில் நடந்த இவன் கேட்டு இவனை டைட்டா பிடிச்சுக்க, நான் அரெஸ்ட் பண்றேன். துப்பாக்கி துப்பாக்கி பிடிங்க. உலக நாட்டுல நீ இங்க இருந்தாலும் தப்பிக்கலாம், ஆனா தமிழ்நாட்டு போலீஸ்ல இருந்து நீ தப்பவே முடியாது. யாரை மாத்த பாக்குற? உனக்கு ஒரு கர்ப்பனு, உனக்கு ஒரு தாடி, உனக்கு ஒரு சார். சார் லோக்கலு மாறு வேஷம் மாறி முத்து. என்ன சார் படம் எடுக்கிறபடியே படத்தை எல்லாம் ஏமாத்திட்டான். ஒரு நேஷனல் அக்கிஸ்டும் போலீஸும் பேசிக்கிற போது குறுக்க என்ன பொது மக்கள் ராஸ்கல். ஏண்டா போயும் போயும் பில்லட வேஷமாட போடுறது? உலக நாடுகள் தேடி இருக்க தீவிரவாதியாவன் போட்டிய ஒரு கேபி சுந்தராம்பாள், ஒரு டி ஆர் மகாலிங்கம்னு போட்டிருந்தீங்கன்னா நீ பாடிக்கிட்டே ஓடிக்கிட்டோம்ல, நாங்க முடிக்கிட்டே போயிருப்போம்ல. எப்படியோ சார் மாறி வேஷம் மாறி முத்து போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள தானுங்க சார். என்ன சொன்ன? தமிழ்நாடு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிட்டான்னு சொன்னேன். தமிழ்நாடு போலீஸ் கிட்ட? சாயங்காலமே வெளியே பாக்குறியா? சட்டத்துல லட்சக்கணக்கான ஓட்ட இருக்கியா? அது ஏதாச்சும் ஒரு ஓட்ட வழியா வெளியே வந்து நைட்டே உன் வீட்டுல ஆட்டை போற சமாளிக்கியா? என் வீட்டுல ஆட்டை? ஆமா, இங்க இருக்க பொதுமக்களை பார்த்து கேக்குறேன், என்ன மாதிரி திருநெல்ல கையங்கடமா புடிச்சு அங்கனக்குள்ளே அடிச்சு உங்களால தந்திக்க முடியுமா? முடியுமாயா? முடியாது. ஏன் தெரியுமா? கத்திய காட்டினாலே கதறி அழுகுறீங்க, துப்பாக்கிய கண்ணா துண்ட கணா துணிய கணான்னு ஓடுறீங்க, மாம பார்த்தாலே பயந்து சாகுறீங்க. என்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வீர வருதோ அன்னைக்கு தான் என்ன மாதிரி திருடலாம் திருந்துவான். என்ன தலைவா நான் சொல்றது? கரெக்ட் கேட்டீங்களா ஐயா? கேவலம் ஒரு திருட்டு பய பிள்ளை உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடிய ஆயி போச்சு. இப்பயாவது திருந்துங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும். அட இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. வாங்க பங்காளி, அவங்க வேலையை போய் பாப்போம். போடா, இவர் பெரிய தியாகி. இதுக்கு பேரு திண்டுக்கல்லு பூட்டு. திண்டுக்கல்ல கேவலப்படுத்துறாங்க. வீடு வந்து வெளியே போற வரைக்கும் எவனும் வரக்கூடாதா முருகா? ஐயோ, அரிசி மூட அரிசி மூட. கவர்மெண்ட் குடல் அடிக்க வச்ச மாதிரி அடிக்க வச்சிருக்காரு. ஆட்டத்தே காத்தாடி 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 500 ரூபாய்க்கு போவே. ஐயோ, உள்ள பித்தாள வைக்க வேற. கெடியாரம் கெடியாரத்துல மணி 11 நான் பிறந்த தேதி ஆச்சு. ஐயோ 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 ஐயோ, பீரோடு பீரோடு. ஐயோ, இங்க வரலாம் ஊரா பாட்டிலு. ஐயோ, சிலுவர் பேட்டரி, சிலுவர் பேட்டரி, சிலுவர் தட்டு, சிலுவர் தமிழர். ஐயோ, அடடா, பீரோளுக்குள்ள பேக்கு, பீரோளுக்குள்ள பேக்கு. ஐயோ, அடிபாபா குகைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. கீழே ஒரு பீரோ, கீழே ஒரு பீரோ. அட போகடா, என்னால தாக்க முடியலடா. அடா 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 அடா, கலர் கலரா காஞ்சிபுரம் பட்டு சேலை, ஆரஞ்சு பட்டுக்கிற வேட்டி. அடா அடா, அப்பா அப்பா, பெத்த உள்ள கை நிறைய சம்பாதிக்கிறத அணிவிக்க குடுத்து வைக்காம போயிட்டேப்பா, போயிட்டேப்பா. நீ போனாலும் பரவாயில்ல, அம்மாவை வேற கூட கூட்டி போயிட்டேப்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. உன்னோட ஆசீர்வாதத்துல இந்த ஒரு வீட்டை அடிச்சுன்னா என்னோட 3 தலைமுறைக்கு கடன் இல்லாம சந்தோஷமா பிக்க பண்ணி போயிருப்பா. சந்தோஷமா பிக்க பண்ணி போயிருவேன். சுத்திரப்பா சுத்திரிருந்து வீடு திறந்து கிடக்குது. அங்க பாருயா, வீட்டுல போந்து மூட்டை கட்ட யாரா நீ? திருட்டு நாயா சொல்ற. ஹலோ, டெல்லி டிபார்ட்மெண்டா?
ஆமா சார், நான் சிஏடி 007 பேசுறேன் சார். 6 பக்கத்து ஏரியாவுக்கு போயிருக்காரு சார். இல்ல மேக்சிமம் இந்த ஏரியாவில் ஒரே ஒரு வீடு தான் சார் இது பண்ணியிருக்கேன். ஆ இல்ல கொஞ்சம் பித்தாள பாத்திரத்தை மட்டும் கைப்பற்றிருக்கேன் சார். ஃபேமிலியை பார்த்தா ரொம்ப ஒரு தடபடலாக தான் இருக்கு. காதலையும் கழுத்தையும் தேர்ந்துடலாமா தான் இருக்கு சார். ஆ ஆமாம், ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்புழுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டலாம் போட்டு சார். எதுக்கு நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு நாளைக்கு போலீச்சும் கொஞ்சம் கண்ணும் துப்பாக்கியும் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் ஓரளவு சமாளிச்சுரு சார். ஆமாம் சார், ஆமாம் மோதிரம் மோதிரம் போட்டுக்கா சார். டெல்லி டெல்லி வாங்கிட்டேன் சார், வாங்கிட்டேன். தள்ளி தள்ளி ஓகே சார், ஓகே நல்லது சார். என்ன சார் செய்ய சொல்றீங்க, நம்ம கடமையை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. ஆமா ஓகே சார், வச்சுட்டுங்களா? நல்லது சார், இருக்கிற ஜாமான் மட்டும் நான் கையில் எடுத்து வந்துட்டா. ஒரு அஞ்சு அண்டா சிக்கிருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. காலையில உனக்கு விசாரணை கமிச்சு வந்துருக்கு, அவங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், நான் சொன்ன மாதிரி நீ வந்துரு. பார்த்தா என்ன என்ன கேன பேய் நினைச்சியா? கையை விடு. மாட்டேன். கையை விடியா? விட்டா ஓடிடுவேன். ஓட மாட்டேன். கையை விடு. நில்றா. கையை விடியா. நல்லா ஏயா அடிக்கியா? வீட்டை பாரு. பாத்தியா? அது அரண்மனை மாதிரி தான் இருக்கு. ஐக்கனே இப்போ இப்படிப்பட்ட பரம்பரையில பிறந்த என்ன வழிநடுக ரோடு பூரா கை நீட்டி அடிச்சுட்டு வர்றீங்க? என்ன அடி இது? கையா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிய கையா வச்சுட்டு அடிக்கிறே, இறக்கம் இல்ல உனக்கு. எலாய் உன்னை ஏன் தெரியுமா விட்டேன்? விட்டேன் விட்டடா விட்டேன். டேய் சும்மா பேசிட்டு இருக்காடா, மோதிரத்தை எடு. மோதிரம் மோதிரம் நூறு மோதிரம் எங்க அண்ணன் வந்து விட்டு அடி அண்ணா. கொஞ்சம் வருஷம் நீ ஊர்ல இல்ல என்ன பண்ண? காலைல காசுக்கு பரவாயில்ல, கை நீட்டி அடிக்கிறானே அண்ணா. ஓ ரத்தம் உடன் பிறப்பு. ஒரு கூத்தியா இருந்தான் அவளுக்கு பிறந்தவன் தான்டா இவன். உங்க அப்பா உசுரோட இருக்கும் போதே குடிச்சிட்டு வந்து சொத்துல பங்கு கொடு இல்ல பணத்தை கொடுன்னு கலாட்டா பண்ணுவான். உங்க அப்பனும் இவன் ஆத்தாள தொட்ட பாவத்துக்கு ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்து இந்த நாய் விரட்டிடுவாரு. இப்ப நீ வந்திருக்கிறன்னு தெரிஞ்சதும் உன் கூட சொந்தம் கொண்டாடலான்னு வந்திருக்கிறான். அப்பன் சொந்தம் எல்லாம் அப்பனோடவே போட்டோம். உனக்கு அவனுக்கும் எந்த சொந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த நாயை விரட்டிடு. ஓ மோதிரத்தை வாங்கிட்டு மரியாதையா ஓடி போயிரு, நான் வேணாலும் உன்னை மன்னிச்சிடறேன். மன்னிப்பா? யார யார மன்னிக்கிறது? என்னடா அதெல்லாம் பேச்செல்லாம் ஓவரா பேசுறானே. சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு மோதிரம் தானே வேணும்? ஆமாங்க. இந்த அண்ணே உன் கையால இந்த மோதிரத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாதுனே. இந்த பொடிப்பெளுக்கு மோதிரத்தை வேற மாதிரி கொடுக்கணும். பார் எறா, டேய் எறா, எடுத்து போடா. என்ன சும்மா சும்மாடா? போடா. இந்தாங்க எடுத்து போங்க போங்க. ஐ கேன் கெட் அவுட். வேற என்ன சொல்ற? படிச்சத சொல்லிட்டு போ. படித்தவுடன் கிழித்து விடணும் போட்டுருச்சு. படிச்சாச்சு கிழிச்சாச்சுல? அதான் சொல்றேன், படிச்சதை சொல்லிட்டு போ. டேய் முட்டாப்பள, படித்தவுடன் கிழித்து விடணும் போட்டுருச்சு, படிச்சவுடன் கிழிச்சாச்சுல? வேற என்ன பண்ண சொல்ற? அதான் நான் சொல்றேன், படிச்சதை கிழிச்சதை படிச்சதை சொல்லிட்டு போயா. என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, படிச்சு காமிக்கலன்னு சொன்னா படிச்சான் கிழிச்சான். படிச்சதை சொல்லல, சொல்ல மாட்டேங்கிறா. ஒரு போஸ்ட்மேன் பொறுப்பு எல்லாம் நடந்துக்கலாமாப்பா? படிச்சே சொல்லப்பா. டோ போடலாம். நீ எல்லாம் பஞ்சாயத்துல நீ ஏன் முட்டாத்தரமா பேசிருக்க? அந்த கடிதாச்சுல படித்தவுடன் கிழித்து விடணும் போட்டுருச்சியா? நான் படிச்சவன இன்னொரு இன்னொரு
இந்த ஊர்ல மாட்டு டாக்டர் வீடு. மாட்டு டாக்டர் வீடு இப்படி நேர போய் நீங்களே நேர்ல வந்து காமிச்சிருங்க. நான் உங்களுக்கு புண்ணியம். அட என்னல நீட்டங்கைய புடிச்சு அப்படியே எடுத்துட்டு போறயா? இவர தான் மாட்டு டாக்டர். அங்க வாங்க அண்ணா. கண்டிப்பா இவர தான் மாட்டு டாக்டரா? அரங்கிட்ட முட்டாப்ள. இவ்வளவு தூரம் உன் கூட வந்து கட்டற ஏமன நம்பிக்கை இல்லையா? இப்ப பாருங்க பாரு பாரு. பாத்தியா? மாடு மாதிரி கத்துறாரா? உன் டவுட் தீந்துச்சா? தீந்துச்சுனா? இன்னே ஏமல நிக்கிற. அடி இல்ல. ஐயோ ஐயோ. என்ன போட்டு கோலம் கோட்டாயே தரம் பண்ணிடறா தங்கை. மாட்டு டாக்டர் குரங்க தாசனா காமிச்சுக்கோ. ரொம்ப நன்றி. பலே குரங்கு தாசனா இந்த ஆளு பேர் பசினேசன்ல. ஐயோ ஐயோ. ஏலே நாள விட்டு அடிச்ச. எது? நான் மீடாலே நாள விட்டு அடிச்ச. நீ எங்க இருக்கேன்னு பவரே. அடடா அடடா அடடா. முருகா முருகா முத்துக்குமரா கண்டா கடம்பா கதிர்வேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா என்னை காப்பாத்து. எங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு நான் ஊரை விட்டு புறப்பட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. பசி காதடைக்கிறா முருகா ராஜா கையில 10 பைசா உனக்கு கிடையாதுப்பா. ஆ உபதி உபதி உபதி. ஐயோ அடாடா கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாங்களா தின்னு பசி தீத்துருக்கலாமே. ஐயோ கடவுளே முருகா உன் கையால எனக்கு ஏதாச்சும் தர்மம் பண்ணுப்பா ஏதாச்சும் தர்மம் பண்ணு. ரொம்ப கஷ்டம். உன் கரணியே கருணப்பா கையில ஒரு தங்க விலை வச்சுக்கிட்டு எடுத்துக்க ராஜா எடுத்துக்க ராஜான்னு நீ சொல்றது எனக்கு தாப்பா எடுவடாம போச்சு. எடுத்துக்கிறப்பா எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறப்பா இது எடுத்துக்கிறவா இது வேணா நல்ல விலைக்கு போகாதுப்பா. பார்த்தா முருகா வர்றப்பா அப்பனே வேல் இருக்க வெயிட்ட பார்த்தா ஒரு 7 கிலோ தேர் முடுக்கு காப்பாற்றிய கூட்டங்கள் கடலா கடலாலயா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் இவன் கலையா மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று ஆடுகின்ற ஏழைகளை தாங்கும் முகம் ஒன்று. பெரிய பெரிய கோயில் விட்டு சின்ன கோயில் வந்து அவதரிச்சிருக்கேன் எதுக்கு முருகா? ஓ அத கேக்குறியா? பெரிய கோயில் எல்லாம் போலீஸ் தலை அதிகமா இருக்குப்பா அதனாலதான் பக்தர்களாகி உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு மப்பியில வந்திருக்கேன். முருகா என்னப்பா கேலண்டர்ல அம்பல் பேபி மாதிரி அழகா இருந்தியே நேரம் கருப்பா இருக்கியே. அறிவு கிட்ட முண்டமே வாடா இங்க. உனக்கு எத்தனை வீடு? ஒரே வீடு. ஒரு வீடு வச்சிருக்க என்ன பெரிய மாங்கலையா இருக்க? அறுபட வீடியை மெயின்டைன் பண்ணி வரவு செலவு கணக்கு பார்க்கவனா? அலைச்சல்டா அலைச்சல். முருகா என்னடா எங்கிருந்து வர முருகா? பழனியில இருந்து வர்றப்பா. எதுக்கு முருகா? எதுக்கா அறிவு கிட்ட மூதேவி சாமியின் கூட பாக்காம கோமரத்தை கட்டி ஒரு மலையில உச்சி வயில மொட்டை அடிச்சு நிப்பாட்டிட்டாங்களா? முருகா மயில வள்ளி எங்க? முருகா மயில சப்பானு தள்ளிட்டு போயிட்டான். வள்ளி எங்க அண்ணன் கணேசன் பிக்கப் பண்ணிட்டாப்பா. வாட் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டானா? வாட் டு யூ மீன் சம்திங் ராங்? இங்கிலீஷா தமிழ் கடவுள்கிட்ட இங்கிலீஷ் தான் பேசுறது? இங்கிலீஷ்ல பேசுறது போ போ. முருகா என்ன நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா தங்கத்திலேயே வேலை செஞ்சு வச்சிருப்போமே. அப்ப இது தங்கம் இல்லையா? தகரம் முருகா தகரமா? அட பாவிகளா பாவம் பண்ணிட்டீங்கப்பா பாவம் பண்ணிட்டீங்க. உங்க பாவத்தை தீக்கணும்னா நீங்க பெரிய பரிகாரம் பண்ணி ஆகணும். என்ன என்ன பண்ணணுமா? கையில காதுல பையில இருக்கலாம் எடுத்து வெளியே அள்ளி போடுங்களா? துண்டபிரி போடுங்க போடுங்க. நான் மலையேறணும். அடுத்து திருத்தணி திருச்செந்தூர் சுவாமி மலை திருப்பரம் கொண்டோம் எல்லா கோயிலுக்கு போனோம் போட்டீங்களா? போட்டாச்சா? டேய் உலகத்துல இருக்க அனைத்துமே காலு கீழாண்டா எர்ரா. இதுவும் தெரிஞ்சிச்சா முருகா? ஆமா ஞானக்கல்ல தெரிஞ்சிருச்சு. எர்ரா எர்ரா இதுவும் காலு கீழதான் முருகா இருக்கணும். வச்சிரு வா கிட்ட வந்து உட்காரு திறந்து வெளியே எடுத்து காட்டுறா. பரிகாரம் அது இதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி செட்டில் ஆயிடறோம்னு பார்த்தோம்னா இவங்க போட்ட காசு 2 புரோட்டா கூட தேராது போல் இருக்கு. இந்த பேக்கு பார்ட்டி தான் பெரிய பார்ட்டி. டே பேக்கு முருகா பிரிச்சாச்சா? பிரிச்சு உன் சத்த உங்ககிட்ட வெச்சாச்சு முருகா எடுத்துக்கையா? அரோகுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னால போனா உஷா. ஏய் என்ன என்ன என்னமோ நெளிச்சுக்கிட்டு இருக்கு. ₹500 அண்ணே 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 என்ன வீட்டுல யாருமே வாங்க வாங்க குழந்தைகளே
என்னங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஐயோ அத விடுங்க நீ. உங்கள அந்த வீட்ல பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இவ்வளவு நாள் நீங்க எங்க போறீங்க? அத ஏன் கேக்குறீங்க? வேலூர், செங்கல்பட்டு, பாளையங்கோட்டை, திருச்சி, மதுரை, இப்படி ஊர் ஊரா மாறி மாறி போக முடியாச்சு. அது கோயில், குளம், கல்யாணம், காட்சி, இப்படி பொது வாழ்க்கையில பொது சேவையில ஈடுபட வேண்டியதா இருக்கு. அதை விடுங்க நீ. அண்ணன் உங்களை எப்படி வச்சிருக்காரு? சந்தோஷமா வச்சிருக்காரா சொல்லுங்க. ஏன்னா ஏதாச்சும் எசக்க பசங்க பண்ணா ஏன் சொல்லுங்க. காதை கடிச்சு மண்ணு துப்பி போடுறேன். என்னங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. எங்கடா போயிருந்தே? இரு இரு, கொஞ்சம் ஒட்டிரு அண்ணி, கொஞ்சம் கொஞ்சம். உங்க ரெண்டு பேரும் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சாட்சாத் அந்த முருகனும் வள்ளியும் நேர்ல வந்து காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குன்னு. அண்ணே வரத்த வாரி அள்ளி குட்டுக்கணே, குட்டுக்க. சரி நல்லா இருப்பேன். நல்லா இருப்பேன் நீ சொன்ன வாங்க. ஐயோ குடுக்க வந்தத மறந்துட்டனே. இருங்க அண்ணி, இந்தாங்க மாங்க. அப்பப்ப சைல கடிச்சு மெண்டு துப்புங்க. இது காஷ்மீர் குங்கும பூவு. பசும்பால காலையில ஒரு கிளாஸ், சாயங்காலம் ஒரு கிளாஸ் விடாம சாப்பிடுங்க. ஏன்னா புறக்க போற புள்ள எங்க வம்சாவளி மாதிரி கண்ணங்கரையன்னு கருப்பட்டி மாதிரி இருக்கப்படாது. உங்களை மாதிரி சிகப்பா பலபலன்னு பவளமா இருக்கணும். சிங்கத்தப்ப என்ன தர போறீங்க? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அவர்கிட்ட கேளுங்க. வெட்கப்படாதீங்க, நான் உங்களை தானே கேட்க முடியும். ஆமா அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சலாக்கும். என்ன போற ஸ்டைலே சரியில்லை. எதுவும் கூட்டணியில பிளவு ஏற்பட்டுச்சா? ஐயோ அண்ணே, சுபாச்சில இருந்தோம்னா டெபாசிட் காலி ஆயிரும்னே, ரிசல்ட் கிடைக்காது. என்ன பிரதர், நீ எதுக்கு கொலைக்கிறன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னடா ஆளுக்கும் டிரெஸ்ஸுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு யோசிக்கிறல்ல? இந்த டிரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய காதல் கதையே இருக்கு பிரதர். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் வள்ளி என்ன எந்த டிரெஸ்ல கடைசியா பார்த்தாலோ அதே டிரெஸ்ஸோட அவன் முன்னாடி போய் நின்னு தான் என் அடையாளம் பிடிச்சுப்பா. அதனால தான் இந்த டிரெஸ்ஸோட போறேன். தயவு செய்து கொலைக்காத. உன் லெவலுக்கு இறங்கி வந்து என் கதையை உங்ககிட்ட சொன்ன பாத்தியா, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஆண்டவன் உங்களுக்காக படைச்சு வச்சிருக்கான் பாரு ஒரு ஆயுதம், அதை தூக்கணும் தானே நீங்களா சரிப்பட்டு வரீங்க? மாமா அண்ணே, பிடிஞ்சா பால் பாண்டி வீட்டுல கருமாதி. முதல் பஸ் புடிச்சு போனோம்னா டிஃபன் சாப்பாடு எல்லாம் தெளிவா முடிச்சு வந்துடலாம். கருமாதியை பத்தி நீ ஒரு மாசத்துக்கு பேசாத, பட்டி கலந்தாலும் பரவாயில்ல. நேத்த அந்த பண்ணியார் பையன் குறுக்கல குறுக்கல அடிவயிரா கலங்கி போச்சு. யாரு அந்த அம்மாவதிக்கு பிறந்த பயலா? எனக்கு என்னமோ பட்டத்துல இருந்து வந்த மாதிரி தெரியல. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பாதியில எந்திரிச்சு வந்த மாதிரி தெரியுது. வேணா பாருங்க, அதனால ஊருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரப்போது. அதனால அரக்கால் தலத்தோட அலைய போறான் பாருங்க. அல்ல அவனே அரக்கால் தலத்தோட வந்துருக்கான். அண்ணே பின்னாடி ஏதோ வெது வெதுன்னு சூடா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன பண்றான்னு பாருங்க. அண்ணே சரியான பித்தத்தை தெளிய வச்சு அனுப்ப போறா பாரு. வலி வலி அத்த சகிமா இருக்கீங்களா? வலி எங்க உள்ள இருக்கா? வலி வலி என்ன வலி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ இந்த கோலத்தை பார்க்கதான் நான் 20 வருஷம் கழிச்சு நான் வந்தேன். மோசம் போயிட்டனே. அத்த என்ன தாத்தலா, மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவர் தானப்பா இந்த பார்ட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஐயோ மாமா, தொழில மாத்திட்டீங்களே மாமா. சின்ன வயசுல மனுஷனுக்கு கௌரவம் தான் முக்கியம் சொல்லுவீங்களே மாமா. மோசம் போயிட்டேனே மாமா. ஏய் வாடா அந்த பக்கம். பரவாயில்ல, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, போய் குளிச்சுட்டு வா, வீட்டுக்கு போலாம். இங்க என்ன 500, வீடுனா 1000. அத்த ஏன் வள்ளிக்கு 1000? கேளை, யாரா நீ? யாரா உன் வள்ளி? மருதமா பொண்ணு. ஏன் வள்ளி? இவ செண்பக பலிடா மறையா. அப்ப ஏன் வள்ளி? அவளை திருச்செந்தூர்ல போய் பாருடா நாய.